நற்பவி நற்பவி நற்பவி. பிரேம்சந்த் நம்பிராஜன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சர்க்குரு கணக்கம்பட்டி சாமிகள் அவர்களின் அற்புதங்கள், ஐயாவின் அதிசயங்கள், அதை பற்றி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிந்தது. என் வாழ்வியல் அனுபவத்தில் நான் சந்தித்த விஷயங்களை பற்றி தெரிவிப்பதில் மன மகிழ்ச்சி அடைகின்றேன். சமீபத்தில் சித்தயோகி சிவபிரபார சாமிகள் குரு பூஜை, கேரளா ஓமலூர் அங்கே அவருடைய ஜீவசமாதி, அதற்கு நான் என் குடும்பத்துடன் பயணித்தேன். கேரளா அருகில் தென்காசி ஊரில், தென்காசியில் தான் வந்து என்னுடைய சொந்த ஊர். அங்கே வந்து நாங்கள் ஹோட்டலில் ஒரு ரூம் எடுத்து தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்போ நான், என் மனைவி, அப்புறம் என்னுடைய மாமியார், குழந்தைங்க ரெண்டு பேர். அந்த ஹோட்டலுக்கு நாங்கள் போகிறோம். ரிசப்ஷன்லேயே அந்த ஃபோட்டோ, ஆனந்தா கிளாசிக் அப்படிங்கிறது தான் அந்த ஹோட்டல், தென்காசியில் இருக்குது, குற்றாலம் போகிற வழியில் இருக்குது. ரிசப்ஷனில் இருக்கு போகும்போது பார்த்தா அங்கே ரூமுக்கு நாங்கள் போய் கேட்டோம். ஒரு ரூமுக்கு ரெண்டு பேர் தாங்க அலௌடு, நீங்கள் ரெண்டு ரூம் எடுக்கணும், இத்தனை பேர் இருக்கீங்க, ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, நீங்களே அடல்ட்ஸே வந்து மூணு பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை, நாங்கள் வந்து ஒரு நைட்டு தான் நாங்கள் தங்க போகிறோம், நாளைக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நாங்கள் கேரளா போகிறோம், ஒரு ஜீவசமாதி குரு பூஜைக்காக வந்திருக்கோம் அப்படின்னு நாம் சொல்லும்போது அங்கே வந்து ஐயாவோட ஃபோட்டோ அவங்க வச்சுருந்தாங்க. நான் அந்த டீஷர்ட்டு நான் போட்டிருந்தேன், சர்க்குருவோட டீஷர்ட்டு நான் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு இவர் தானே அவர் அப்படின்னு, ஆமாங்க அப்படின்னு. அந்த ரிசப்ஷனில் இருந்தவர், இவர் யார், என்ன, ஏது, எனக்கு தெரியல, எங்கள் முதலாளி வந்து இந்த படத்தை வச்சுருந்தார், இவரை பற்றி என்ன, நீங்களும் இந்த படம் போட்டிருக்கீங்க, டீஷர்ட்டை போட்டிருக்கீங்க, இவர் யாருங்க, என்ன அப்படின்னு கேட்டார். இவர் கணக்கம்பட்டி மூட்டைசாமி அழுக்கு மூட்டை சித்தர், இவர் தான் பாம்பாட்டி சித்தர், பதினெட்டு சித்தரில் ஒருத்தர். அவருடைய திரு அவதாரமான ஒரு அவதாரத்துக்கு தான் நாளைக்கு குரு பூஜைக்காக நாங்கள் போகிறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே என்ன நினச்சாரோ எது நினச்சாரோ, சரிங்க நான் வந்து பேசி பார்க்குறேங்க முதலாளிகிட்ட, உங்களுக்கு ஒரே ரூமில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்க அப்படின்னா நான் அவர்கிட்டையும் கேட்டு பார்க்குறேன். இந்த மாதிரி நம்ம கடையில் நம்ம அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சாமி ஃபோட்டோவையும் இவங்களும் வழிபடுறாங்க, அந்த மாதிரியான ஒரு விசேஷத்துக்கு போக வந்திருக்காங்க, ஃபேமிலியாக வந்திருக்காங்க, பக்தர்களாக இருக்காங்க, அதனால் நான் ரெக்வஸ்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரிங்க பேசுங்க அப்படின்னா, அப்புறம் நமக்கு தெரிஞ்ச சகோதரர்கள் மூலமாகவும் அங்கே நம்முடைய மாணவர்கள், நம்மை பின்பற்றக்கூடியவர்களும், முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் நான் சொன்னேன், அவங்களும் பேசினாங்க. அதுக்கடுத்தது இவர் அவங்க முதலாளிகிட்ட பேசிட்டு வந்து, சரிங்க ஒரு ரூமில் இருந்துக்கலாம் அப்படின்னாப்ல. ஓ, எனக்கு வந்து பகவானின் அருள் எப்படிலாம் வந்து வேலை செய்யுது. அதுலேயும் வந்து சில கன்செஷன் மாதிரியான விஷயங்களை அவர் நமக்கு தருகின்றார். ரொம்ப ஒரு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. மூட்டைச்சாமியை கும்பிடுறனால அந்த டீஷர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த படத்தின் மூலமாக நமக்கு அவர் வந்து கனெக்ஷன், அவர் நம்ம எங்கே தங்கணுங்கிறத அவரே முடிவு பண்ணுறாரு. அந்த இடத்துல அவருடைய புகைப்படம் இருக்கின்றது, ஆச்சரியமான விஷயம். அப்புறம் அவரை இதை பற்றி சொல்லுங்க அப்படின்னோடனே நான் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னதுக்கப்புறம், நம்ம முகநூலில் அந்த குரூப்லாம் இருக்குது, சர்க்குரு குரூப் இருக்குது, அது மாதிரி பழனி மூட்டைசாமி குரூப்னு இன்றைக்கி வந்து அது ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டுருக்குது அப்படின்னோடனே அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். ஐயா பற்றின அற்புதங்களை சொல்லுங்க வைங்க அப்படின்னு சொன்னோடனே, இங்கே பௌர்ணமிக்கு வந்து சந்தனம் போடுவாங்க, அந்த சந்தனத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு எந்த கெடுதலும் வராது, நோய் நொடிகள் இல்லாமல் வாழலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், ஐயாவின் மண்ணில் நாம் காலடி எடுத்து வைத்தால் நம் கவலைகள் அனைத்தும் தீரும், கஷ்டங்கள் அனைத்தும் விலகும், இவ்வளவும் சொல்கிறேன், ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்கிறேன். ஐயாவோட அவதாரங்கள் புகைப்படங்கள் எல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுது. அந்த ஏன்னா அவர்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, சாதாரண நார்மல் நம்பர் தான் வச்சுருக்காரு. ஏன்னா நான் அதை அவருக்கு அனுப்ப முடியாது, ஒன்று ஒன்றே எடுத்து சொல்கிறேன், நான் படித்து காமிக்கிறேன், நீங்களே படித்து சொல்லுங்க அப்படிங்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு கடைநிலை ஊழியர், அவர் அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நபர்.
அப்போ அவருக்கு நம்ம ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அதை பற்றி சொல்கிறோம், சாமியை பற்றி சொல்கிறோம், கணக்குமட்டி சாமியை பற்றி சொல்கிறோம். அப்போ கடைசியாக கிளம்பும்போது என்னங்க பேர் அப்படின்னா காளிமுத்து. இந்த மாதிரி அற்புதமாக இருக்குது, அதிசயமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் வந்து பகவான் நிறைய விளையாட்டுகள் திருவிளையாடல்களை வந்து காட்டுவார். காளிமுத்துங்கிறது கணக்கம்பட்டி சாமியோட இயற்பெயர். ஓமலூர் ஓச்சரா ரெண்டு தரிசனமும் அருமையாக இருந்தது. ஓமலூர் ஓச்சரா பரபிரம்மத்தின் அவதாரம், சிவன் பிரம்மா விஷ்ணு மூன்று சுரூபமாக அங்கே இருக்கின்றார். அங்கிருந்தே நம்ம லைவ் போட்டிருந்தோம். ஓச்சரால வந்து மரமாகவே அவர் ஜீவசமாதி இருக்கிறார். பெரிய மரம், பிரம்மாண்டமாக இருக்கு அந்த மரம், பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. அந்த டிராவல், அந்த பயணமே வந்து அற்புதமான ஒரு பயணம். காலையில் 4 மணிக்கெல்லாம் கிளம்பி அங்கே போய் ஒரு 6-7 மணிக்கெல்லாம் வந்து கொட்டாரக்கரால் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, தெற்கு நோக்கிய பிள்ளையார். அங்கே போய் நம்ம என்ன வேண்டுதல் வச்சோம், ஒரு சூரத்தங்காய் விட்டோம்னா அந்த வேண்டுதல் விரைவில் நடக்கி பெறும். கேரளாவே வந்து இயற்கையில் சூழ்ந்த இடம், கடவுளின் ராஜ்யம், கடவுளின் சாம்ராஜ்யம், கடவுளின் நகரம், காட்ஸ் ஓன் சிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது கேரளா. பரசுராமர் சேத்திரம், பரசுராமர் நிறைய சேத்திரங்கள் அங்கே இது பண்ணியிருக்கின்றார். மூகாம்பிகை அதிகமாக இருக்கக்கூடியது, பகவதி அம்மன் அதிகமாக இருக்கக்கூடியது, எல்லாமே வந்து கேரளம் தான். கொடுங்கல்லூர் பகவதி, இந்த மாதிரி நிறைய பெண் தெய்வங்கள், சக்தி வாய்ந்த தெய்வங்கள், பகவதி அன்னை, சக்கலத்துக்காக பகவதி, சோட்டானிக்கரை பகவதி. ஓமலூர் ஓச்சரா கண்டிப்பாக எல்லாரும் போக வேண்டியது, போக வேண்டிய இடம். கணக்கம்பட்டியாரை நீங்கள் வழிபட்டீர்கள் என்றால் அங்கேயும் கண்டிப்பாக போங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், பகவானிடம் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். கணக்கம்பட்டியாரை வழிபட்ட பிறகு வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறிச்சு, வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருந்த விஷயங்கள், பிரச்சனைகள் எல்லாமே தூள் தூளாக போயிடும். இப்படி ஒரு பிரச்சனை இருந்ததுனே இருக்காது. என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுத்தவர் சர்க்குருநாதர் கணக்கம்பட்டியார். இதை வெளியில் தெரிவிக்கிறது நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்கு தான். இதை வச்சு நம்ம விளம்பரப்படுத்தி நம்ம என்ன காசு சம்பாதிக்க போகிறோம்? சாமி கும்பிட்றது நன்மையை தரும், கர்மவினைகளை தீக்கும் கணக்கம்பட்டி. வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அனைத்துமே நடக்கும். யார் வேணால் எப்படி வேணால் நமக்கு பகவான் வந்து ரூபத்தில் வந்து அருள் புரிவார்கள். அவரை கும்பிட ஆரம்பிங்க, அவரை வழிபடுங்க, அவருடைய ஜீவசமாதிக்கு போங்க. திண்டுக்கல் டு பழனி செல்லும் வழியில் கணக்கம்பட்டி இருக்கின்றது. நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் அதை பற்றி போட்டிருக்கேன், மீண்டும் அதை பாருங்கள். சர்க்குரு கணக்கம்பட்டியார் திருவடிகள் சரணம் போட்டி. சர்க்குரு வந்து நிறைய கோட்ஸ் மாதிரி நிறைய சர்க்குருவின் குரல் சொல்லியிருக்கிறார். பாடுபட்டால் தான் சாமி பிழைக்க முடியும், மிளகாய் வேணுமா, உப்பு வேணுமா, காரம் வேணுமா, உழைக்கணும், பாடுபடணும், பாடுபடணுண்டா சாமி, பாடுபடணுண்டா சாமியா, ஒரு உயிருக்கு ஒரு உயிர் ஆதரவு அப்படிம்பாரு. அதில் எல்லாமே விஷயம் இருக்கின்றது. தெய்வத்தின் குரல், சர்க்குருவின் குரல்ங்கிறது தெய்வத்தின் குரல். மாரியம்மா மாரியம்மான்னு பெண்களை சொல்லுவார், ஆண்களை வந்து சாமி சாமி சாமின்னு சொல்லுவார். அது சொல்லியிருக்கக்கூடிய அனைத்துமே வந்து சர்வசக்தி படைத்த விஷயம். அதை வந்து ஒரே ஒரு 4 வரியிலேயே உலக வாழ்க்கையவே முழுசாக சொல்லிடுவார். நமக்கு அந்த சர்க்குரு குரல்ங்கிறது நமக்கு தேவையானதாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு மனசுடைஞ்சு போயிருப்போம், அப்போ அந்த சர்க்குரு குரலில் வரக்கூடிய விஷயங்கள் நமக்கு வந்து சொன்ன மெசேஜாக இருக்கும். அதுதான் மெசேஜ். சாய் சச்சரிதம் படித்தா அதே மாதிரி தான். கம்பராமாயணத்தை எடுத்து படித்தோம்னாலும் சரி, வால்மீகி ராமாயணத்தை எடுத்து படித்தாலும் சரி, சுந்தரகாண்டத்தை எடுத்து படித்தாலும் சரி, நமக்கு ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. நம்ம எதையாவது ஒன்றை தேடிக்கிட்டு இருப்போம், அது வந்து அதில் கிடைக்கும், சச்சரியத்தில் கிடைக்கும், சர்க்குருவின் குரலில் கிடைக்கும். சர்க்குருவோட குரல் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. டாக்டர் நான் தான், போலீஸ்காரன் நான் தான், காவல்காரன் நான் தான், எல்லாமே நான் தான், உனக்கு பாதுகாப்பே நான் தான் அப்படிங்கிறாரு. வேறு எந்த சாமி இதை வந்து சொல்லும்? அவர் வந்து விஷ்ணுவோட அம்சம், காளியான் அம்சம், கலிகாலத்தின் அம்சம், புதனோட அம்சம், அவரே சகலமும் நான் தான் அப்படிங்கிறார். சர்க்குருவும் அவரே, சகலமும் அவரே. சாமியை நம்பினோர் கைவிடப்படார், கணக்கம்பட்டியாரை நம்பினோர் கைவிடப்படார், கணக்கம்பட்டியாரை வழிபடுங்கள். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராதே.